Hallelujah. Hallelujah. See, today many people of the world இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற அநேகர் are spending the last hours of 2019 2019-னுடைய கடைசி மணித்துளி in bars and discord places மதுபானம் அருந்துகிற இடத்திலும் வேண்டாத இடத்திலும் அவர்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். So they think by drinking and dancing they can assure the new year in their life. அவர்கள் நினைக்கிறார்கள் குடிக்கிறதனாலும் அல்லது ஆடல் பாடலினாலும் அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக் கொள்ளலாம் என்று. But it is a privilege that you and me, ஆனால் அது ஒரு கிருபையாக நீங்களும் நானும், we being chosen by God, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், we have come into God's presence with a heart of gratitude ullathile devanukku nandri seluthakoodiyana andha stotra ullathode vandirukkirom and also in prayer as we move into the new year 2020 2020am aandukullaga sellum bolude jabathode kadandu sellumbadi nam kadandu vandirukkirom. It is always important for us to remember the goodness of our Lord as we end the year and enter into the new year. ஒரு வருஷத்தை முடித்து புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. Because when we come together at this time, இந்த நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். We give glory to God. நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். By doing that we say God is in control the last full year. அதை நாம் செய்கிறபடினாலே ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலும் கூட என்னை அவர் ஆளுகை செய்கிறார் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். Because in Psalms 90:10 says God who appoints years in our life. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் தாமே நம்முடைய நாட்களை குறிக்கிறவராக இருக்கிறார். Psalm 65:11 says சங்கீதம் 65:11 சொல்லப்படுகிறது. You crown the year with your goodness. ஆண்டவர் வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். So if you believe God was in control in the year 2019 2019ஆம் ஆண்டு முழுவதுமாக ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருந்திருக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். And I believe as you enter into the new year God will be in control. புதிய ஆண்டிலே நாம் நுழைய இருக்கிற வேளையிலும் ஆண்டவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So we are in the last moments of 2019. 2019-உடைய கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கிறோம். And another few hours will be into the new year. ஒரு மணி நேரத்திலே நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். So we know the Lord is the author and controller of years. நமக்கு தெரிந்த பிரகாரமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வருஷங்களை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். Many questions will be going in your mind how the year 2020 is going to be. உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக பல கேள்விகள் காணப்படலாம். 2020ஆம் வருஷம் எவ்விதமாக காணப்பட போகிறது என்று சொல்லி. But as a Christian how I should be prepared to enter the new year 2020. இந்த 2020ஆம் ஆண்டை ஒரு கிறிஸ்தவனாக நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். That was my prayer when I was preparing this sermon. இந்த செய்தியை நான் ஆயத்தம் செய்கிற வேளையிலே அந்த எண்ணம் தான் எனக்குள்ளாக இருந்தது. I asked Lord, how do you want me or want us to be ready and prepare us for the new year? As we enter the new year andavare pudhi aandukullaga naangal kadandu sella irukkum bolude engalai naangal evidamaga aayatham seidukolla vendum. The Lord showed me a passage in which to speak today evening. Indha maalilum pesum padike aandavar oru pagudhiyai vedagamathile kaanbithaar. It's a big sermon. I'll try to make it short. இது ஒரு பெரிய செய்தி, அதை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Turn with us to Psalms chapter 37. சங்கீதம் 37வது அதிகாரம். Verse 3 to 7 we will all read it together. வசனங்கள் 3 லிருந்து 7ஆம் வசனம் வரைக்குமாக நாம் எல்லாருமாக இந்த வேளையிலே சேர்ந்து நாம் படிக்கலாம். Psalms 37 3 to 7. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் வசனங்கள் 3 லிருந்து 7 வரைக்கும் நாம் எல்லாருமாக சேர்ந்து படிக்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. Hallelujah. Hallelujah. So if you notice 4 times in this verse, in these 4 verses, நாம் கவனித்திருப்போம் என்று சொன்னால் 4 முறை இந்த வசனங்களிலே you'll read the phrase
in the Lord. அதை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்த்திருக்க முடியும். So I believe God is telling us. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். As we enter the new year 2020. 2020 ஆம் ஆண்டை நாம் எதிர்கொள்ள இருக்கிற இந்த வேளையிலே. And if you want that year to the new year to be a blessing in your life. புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் you have to live in the Lord. நாம் கர்த்தருக்குள்ளாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. Look at verse 3. மூன்றாம் வசனத்தை பார்க்கலாம். It says trust in the Lord. கர்த்தரை நம்பு. In verse 4 trust in the Lord. கர்த்தரை நம்பு. In verse 4 it says delight yourself also in the Lord. நான்காம் வசனத்திலே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. In verse 5 says ஐந்தாம் வசனம் commit your way to the Lord. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. And verse 7 says ஏழாம் வசனம் rest in the Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. Hallelujah. Hallelujah. So these four verses teaches us four things how we should live in the Lord in the new year 2020. இந்த நான்கு வசனங்களும் ஆண்டவருக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக புதிய ஆண்டிலே நாம் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. So briefly we'll see what are these four things. நாம் சுருக்கமாக இந்த நான்கு காரியங்களும் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கலாம். So the first one, முதலாவதாக 37 verse 3, 37 அதிகாரம் மூன்றாவது வசனம் trust in the Lord and do good. கர்த்தரை நம்பி நன்மை செய். Dwell in the land and feed on his faithfulness. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். Hallelujah. Hallelujah. So God says as you prepare to enter the new year 2020. ஆண்டவர் சொல்லுகிறார் 2020 ஆம் ஆண்டை எதிர்கொண்டு அதற்கென்று நீ உன்னை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே you need to be confident in the Lord. நீ கர்த்தருக்குள்ளாக தைரியத்தோடு காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Tonight quickly I want to enumerate on these simple thoughts and prepare our hearts to face the new year. இந்த எளிமையான எண்ணங்களை நான் வேகமாக சொல்லி புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். As I said earlier, we do not know how 2020 is going to be. ஏற்கனவே சொன்னது போல புதிய ஆண்டாகிய 2020 எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. In Bible Jesus said you do not even know about tomorrow. வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நாளைய தினத்தை குறித்து நாம் அறிந்திருக்கவில்லை என்று. Only the Lord knows everything. ஆண்டவர் ஒருவர்தான் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். So living in a time where anything can happen. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே எந்த நேரத்திலும் ஏதுநாகிலும் நடக்கலாம். The science of the world points towards end time. விஞ்ஞானமானது உலகம் முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. So the coming of Jesus is very imminent. ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக நடக்க போகிற ஒன்று. So that is why the Bible says. ஆகவே தான் வேதாகமம் சொல்கிறது. Be watchful of the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் என்று வேதம் சொல்கிறது. We do not know how the world is going to change. உலகம் எவ்விதமாக மாற போகும் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. We do not know how the government is going to change. நம்முடைய அரசாங்கம் எவ்விதமாக மாறும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. We do not know how nature is going to change. இயற்கை எவ்விதமாக மாற போகிறது என்று சொல்லியும் நமக்கு தெரியாது. But we know one thing. ஒரு காரியம் மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம். If you are in the Lord, 2020 will be a blessing for you. நாம் கர்த்தருக்குள்ளாக இருப்போமே என்று சொன்னால் 2020 ஆம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். Hallelujah. Hallelujah. The psalmist in verse 3 says சங்கீதக்காரன் மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் trust in the Lord and do good. கர்த்தரை நம்பி நன்மை செய். Hallelujah. Hallelujah. The first thing that we need to do if you want to spend 2020 in the Lord கர்த்தருக்குள்ளாக 2020ஐ நாம் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் then you need to be trusting God or you need to be confident in the Lord. நாம் கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கூட நாம் பார்க்க வேண்டும் அல்லது ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் தைரியத்தோட காணப்பட வேண்டும். So if we look around the world, nobody can be trusted today. உலகத்திலே நாம் திரும்பி பார்ப்போமே என்று சொன்னால் நம்பத்தக்கவர் ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லை. So even our own partners cannot be trusted, our children cannot be trusted. நம்மோடு கூட இருக்கிற உடன் இருக்கிறவர்களை நம்ப முடியவில்லை, பிள்ளைகளை நம்ப முடியவில்லை. So therefore there is no point in putting our trust or confident on people. ஆகவே ஜனங்கள் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்பது விருதாவாக காணப்படுகிறது. Some people put their trust on riches. சிலர் அவருடைய நம்பிக்கையை ஆஸ்திகள் மீது வைக்கிறார்கள். The Bible says do not put your trust on riches. வேதம் தெளிவாக சொல்கிறது ஆஸ்திகளின் மீது நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வைக்க கூடாது. So as the insecurity surrounds us. நம்மை சுற்றிலும் நிச்சயம் இல்லாத காரியங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறபடியால் The Psalmist says put your confident in the Lord. சங்கீதக்காரன் தெளிவாக சொல்ல கர்த்தரை நீ நம்பு என்று சொல்லி because he says the confident when we put it on the Lord
it will never falter nor will it change நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது நாம் வைக்கும் பொழுது ஒரு நாளும் அது அசையாது நம்மை ஏமாற்றவும் செய்யாது the words of god never changes his nature never changes ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை அவருடைய குணாதிசயமும் மாறுவதில்லை he is the same yesterday today and forever அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாய் இருக்கிறார் so if I'm going to declare that I put my trust or confidence in the lord நான் என்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது மட்டுமே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் அறிக்கை செய்வேன் என்று சொன்னால் what is that I should do நான் என்ன செய்ய வேண்டும் the psalmist says trust in the lord and do good சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொல்லி so by doing good நன்மை செய்கிறபடியாலே you can put your confidence in the lord நம்முடைய தைரியத்தை ஆண்டவர் மீது நாம் வைக்கிறோம் the verse says வசனம் சொல்கிறது trust in the lord and do good கர்த்தரை நம்பி நன்மை செய் and then you will dwell in the land verily thou shall be fed தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் we look at the living bible translation TLB இதிலே பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தை மற்றொரு மொழி பெயர்ப்பாக இருக்கிறது it says trust in the lord instead அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிரு be kind and do good to others மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டி நன்மைகளை செய் then you will live safely here in the land and prosper and then feeding in safety appozhudhu nee desathile paadhagaapai kudiyirpai andha desathile selippai kaanvai desathile satyathai meindukolvai hallelujah 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 I want you to understand this verse very clearly indha vasanathai neengal nandraga purindukolla vendum endru naan virumbugiren I'll explain it again to you meendumaga solla virumbugiren when you enter this new year 2020 kullaga neengal sella irukkira indha velaiyile the psalmist says try to live in the lord sangeethakaran solugira oru காரியம் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்க வேண்டும் if you want to live in the lord நாம் கர்த்தருக்குள்ளாக வாழ்க்கை நடத்த வேண்டும் then you need to put your confidence in the lord ஆண்டவருக்குள்ளாக நாம் தைரியத்தோடு வாழ வேண்டும் when you put your confidence in the lord கர்த்தருக்குள்ளாக நாம் தைரியமாக வாழும் பொழுது then you will start doing good in your life நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம் God sees that you are confident in him and you are doing good for him கர்த்தருக்குள்ளாக இருந்து தைரியமாக நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கும்போது then he will make you live safely in 2020 அப்பொழுது ஆண்டவர் 2020 லே நாம் பாதுகாப்பாக இருக்க அவர் கிருபை தருகிறார் and not only that bible says you will prosper and shall have your food அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது நாம் செழிப்படவையும் செழிப்பை காண்போம் நம்முடைய ஆகாரத்தை அனுதினமும் பெற்றுக்கொள்வோம் ஹalleluya ஹalleluya an amazing beautiful promise from god இது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது I believe today night இந்த மாலையில நான் விரும்புகிறேன் 2020 will be a year where doing good will become difficult 2020 ஆம் ஆண்டிலே நன்மை செய்வது என்பது சற்று கடினமாக இருக்கும் compared to what good you did in 2019 you'll find it difficult to do that in 2020 2019 லே நீங்கள் நன்மை செய்ததை பார்க்கிலும் 2020 லே நன்மை செய்வது சற்று கடினமாக இருக்கும் but god says if you put your confidence in me ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என் மீது வைக்கும் பொழுது you will continue to do good நீங்கள் தேசத்திலே தொடர்ந்து நன்மை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் hallelujah Hallelujah. Turn to Galatians chapter 6 verse 9. கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 9க்கு நேராக நாம் வேதத்தை திருப்பலாம். And it says and let us not grow weary while doing good for in due season we shall reap if we do not lose heart. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். Hallelujah. Hallelujah. So here Paul is comparing doing good with farming. இங்கே பார்க்கும் பொழுது நன்மை செய்வதை விவசாயம் செய்வதற்கு ஒப்பிட்டு இந்த வசனம் காணப்படுகிறது. So we all know farming cannot be done overnight. விவசாயம் செய்வது என்பது ஒரு நாள் இரவிலே நடக்கிற ஒரு காரியம் அல்ல. It takes time and patience. அது நேரமும் எடுக்கும் அதற்கென்று பொறுமையும் அவசியமாக இருக்கிறது. The farmer has to sow the seeds. அங்கே விவசாயி முதலாவது விதையை விதைக்க வேண்டும். And he need to cultivate the land. அதற்கு பிற்பாடு அந்த நிலத்தை அவர் பண்படுத்த வேண்டும். And all these stages he has to do the best or he has to do the good. அதையெல்லாம் அவர் செய்கிற வழியிலே அவர் நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் if he does accordingly அவர் அவிதமாக அவர் செய்வார் என்று சொன்னால் then he will have a bountiful harvest அவருடைய விளைச்சலானது அதிகப்படியாக காணப்படக்கூடியதாக இருக்கும் that is what paul is telling us அதைதான் இங்கே பவுல் நமக்கு
நமக்கும் சொல்லுகிறார். He's saying doing good is not one time show. நன்மை செய்வது என்பது ஏதோ ஒரு முறை செய்கிற ஒரு செயல் அல்ல. So when you do good, நாம் நன்மை செய்கிற வேளையில் it should be consistent. அது எப்பொழுதும் செய்கிறதாய் காணப்பட வேண்டும். It should be constant. அது உடனடியாக செய்கிறதாய் இருக்க வேண்டும். And it should be complete. அது முழுமையாக செய்யப்பட்டதாய் இருக்க வேண்டும். If you do it in this way, then you will enjoy a great harvest. இந்த விதத்திலே நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அறுவடையை காண்போம். Hallelujah. Hallelujah. So David had this vision in his life. தாவீதுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் காணப்பட்டது. He knew that God is a righteous rewarder. ஆண்டவர் நீதி உள்ளவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். He knew God was a righteous judge. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை அவன் அறிந்திருந்தான். That is why from his young age, ஆகவேதான் அவருடைய இளம் பிராயம் முதலாக David could put his trust in God. தாவீது தன் நம்பிக்கையை ஆண்டவர் மீது மட்டுமே வைத்திருந்தான். Throughout the Bible when you read about David, வேதம் முழுவதுமாக தாவீதை குறித்து நாம் படிக்கிற வேளையிலே we see that God never let David down. ஆண்டவர் ஒருபொழுதும் தாவீதை கைவிட்டதே இல்லை. Even when people rose up to do evil against him, தாவீதுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி பொல்லாத காரியங்களை செய்ய சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் he did not do evil but he repaid them with good. தாவீது அவர்களுக்கு பொல்லாப்பை செய்யவில்லை, அவர்களுக்கு நன்மை தான் செய்தான். So because David did good in his life, தாவீது தன் வாழ்க்கை முழுவதுமாக நன்மை செய்தபடியினாலே look at the blessing he reaped. நாம் அவன் அறுவடை செய்ததன் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கலாம். 2 Samuel 2 சாமுவேலின் புத்தகம் chapter 7 verse 16 ஏழாம் அதிகாரம் 16வது வசனம். Can somebody read it for us? யாராவது வாசிக்கலாம். Hallelujah. 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 So the reward he reaped was God said, "Your house and your kingdom shall be established forever before you. Your throne shall be established forever." உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. As we are ending the year 2019, 2019-ஐ நாம் முடிக்க இருக்கிறோம். How should we prepare for 2020? 2020-க்கென்று நாம் எப்படி ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும்? Psalm says, "Put your confidence in the Lord." சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்முடைய நம்பிக்கையை தைரியத்தை ஆண்டவர் மீது நாம் வைக்க வேண்டும். Put your confidence in God by doing good in your life. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்து கர்த்தரை மாத்திரமே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். And then at the right time you will reap a rich harvest. அப்பொழுது ஏற்ற வேளையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டதான விளைச்சலை நமக்கு கொடுப்பார். And not only that, he says he'll make 2020 a year of prosperous for you. அது மட்டுமல்ல 2020-ஆம் ஆண்டை ஆண்டவர் நமக்கு செழிப்பானதாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். He'll keep you safe in 2020. 2020-ல ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். And he'll feed you in safety. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆகாரத்தை நம்முடைய போஷிப்பை பார்த்துக் கொள்வார். Hallelujah. Hallelujah. The second thing you need to do if you're going to be in the Lord in 2020 2020-ல கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் Psalms 37 verse 4 சங்கீதம் 37 வசனம் 4 Delight yourself also in the Lord and he shall give you the desires of your heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Hallelujah. Hallelujah. Psalm is saying delight yourself in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். In other words, I would say be cheerful in the Lord. இன்னொரு வார்த்தையிலே ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் களிப்போடு கூட காணப்பட வேண்டும். It is one of the thing that God desires from us. ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் the thing that delights God. ஆண்டவர் நம்மிடத்திலே பிரியப்படுகிற ஒரு காரியம் is when his people take pleasure in God. ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். God wants his people to be happy all the time. கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். When we come to God's presence, ஆகவே தான் தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து வருகிற வேளையில் when we come to his presence to worship him, அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய ஸ்தலத்துக்குள்ளாக நாம் வருகிற வேளையில் God's eyes is open. He looks for people who delight in his presence. ஆண்டவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிற ஜனங்களை அவருடைய கண்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. It is not like people who come to his presence and still grumble and grudge against him. ஆண்டவருடைய சமூகத்துக்கு
வந்து அவருக்கும் எதிராக முறுமுறுக்கவும் சோர்வா இருப்பதையும் கர்த்தர் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பதாக சந்தோஷத்தோட களி கூறுங்கள் என்று. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார், அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலத்துக்கு நேராக நடத்தினார். ஏனென்றால் அவர்கள் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். They grudged and grumbled and murmured against God. ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், சோர்வடைந்தார்கள், அவரிடத்திலே குற்றம் பார்த்தார்கள். You know from the Bible, each and every one who left Egypt died on the way. Nobody entered into the promised land except for the two. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்ததான எல்லாரிலும் இரண்டு பேரை தவிர மற்ற எல்லாருடைய சுபாவத்தினாலே அவர்கள் வழியிலே மடிந்து போனார்கள். That's why we say during worship, be happy, be cheerful in the presence of the Lord. ஆகவே தான் கர்த்தரை ஆராதிக்கிற வழியிலே சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்கள். As we enter the year 2020, 2020 குள்ளாக நாம் செல்ல இருக்கிற வேளையிலே, to be in the Lord, கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், bless the Lord at all times. ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள். His praise should be on your lips continually. அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு காணப்படுங்கள். No situation should ever change the joy in your life. உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை குலைத்து போடக்கூடாது. Hallelujah. Hallelujah. In 1 Samuel chapter 2 we read about Hannah. 1 Samuel 2 அதிகாரத்திலே அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். In the verse 1 we read about Hannah's prayer. முதலாம் அதிகாரத்திலே அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். She says, my heart rejoices in the Lord. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டுகிறது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So when did she rejoice in the Lord? எப்பொழுது அவளுடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருந்தது? Even before God blessed her with a son Samuel. அவளுக்கு ஒரு குமாரனாகிய சாமுவேலை கொடுப்பதற்கு முன்பிலே, we see Hannah saying, my heart rejoices in the Lord. அதற்கு முன்பதாகவே அன்னாளுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக களிப்போடு காணப்படுகிறது. God promised Abraham a son. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை வாக்கு பண்ணினார். Even before that promise was fulfilled in Abraham's life, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பிலும் கூட, God says Abraham praised God saying, God is able to fulfill what he says. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி தான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவரை அவன் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தான். Hallelujah. Hallelujah. Today we ask many people and tell them, be thankful to God. இன்றைக்கு அநேகரை அழைத்து ஆண்டவரிடத்திலே நன்றியோடு இருங்கள் என்று சொல்லுகிறோம். And they say, oh, when God fulfills this promise, then I'll be thankful to him. அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் இதை எனக்கு நிறைவேற்றினால் நான் சந்தோஷமா இருப்பேன் என்கிறார்கள். People telling me, pastor, if God did this to me, then definitely I'll do something for the church. சிலர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு இதை செய்தால் நான் ஆலயத்துக்கு என்று இதை செய்வேன் என்பார்கள். But I tell you truthfully, those people have still not done anything for the church. உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் இது நாள் வரையிலுமாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்று ஒன்றுமே செய்யவில்லை. Hallelujah. Hallelujah. My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, in the last day, in the last hour of this year 2019, 2019னுடைய கடைசி நாள் கடைசி நிமிடத்தில் இருக்கிறோம். The last couple of weeks God has been speaking to us through the Sunday sermons. கடந்து போன 2-3 வாரங்களாக ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அழுத்தமாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருந்து அப்பொழுது எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தரிடத்திலே நன்மை செய்வீர்கள். ஆண்டவருக்கென்று நன்மை செய்கிற மனுஷன் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோட காணப்படுகிறவன். Hallelujah. Hallelujah. Always delight or be cheerful in the Lord. எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருங்கள், மகிழ்ச்சியோட கூட காணப்படுங்கள். I tell you this today, tonight, இது நான் மாலை வேளையிலும் நான் சொல்கிறேன், when you are cheerful in the Lord, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியோட இருப்பீர்கள் என்று சொன்னால், the Bible says God will give you the desires of your heart. வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் அருளி செய்வார். So this verse has got a different translation in Tamil and English. இந்த வசனமானது ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெவ்வேறு விதமாய் காணப்படுகிறது. So in English it says God will give you the desires of the heart. ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, இருதயத்திலே உள்ள விருப்பத்தை கர்த்தர் தருவார்.
சொன்னார் என்று சொல்லி But in Tamil it says தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார் Hallelujah That is he will fulfill the desires of the heart உங்களுடைய இருதயத்திலே வரக்கூடியதான விருப்பங்களை வேண்டுதல்களையும் கூட ஆண்டவர் அருள் செய்வார் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது So there's a difference between fulfilling and difference between giving ஆண்டவர் அருள் செய்வதற்கும் கொடுப்பதற்கும் अनेक வித்தியாசங்கள் இருக்கிறது I'll explain for your understanding நீங்கள் புரிந்துகொள்வதற்காக சொல்கிறேன் So when the what the psalmist is saying இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறது என்னவென்றால் As a human being we do not know what is the right desire or what should be our right desire ஒரு மனுஷனாக நம்முடைய வாழ்க்கையிலே எதை நம்முடைய இருதயத்திலே வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி अनेक நேரம் தெரியாமல் இருக்கிறோம் Still we say oh God will fulfill my desire ஆனாலும் சொல்கிறோம் கர்த்தர் என்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார் But God says my son my daughter ஆண்டவர் சொல்கிறார் என் மகனே மகளே what you need உங்களுக்கு என்ன தேவை என்று So when you delight in me when you are cheerful in me நீங்கள் எனக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது I will give you all the desires of the heart உங்களுடைய இருதயத்தினுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் உங்களுக்கு அருளி செய்வேன் So that is why we tell people ஆகவே தான் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுகிற ஒரு காரியம் always be happy எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் and do not carry a 6 o'clock face in the inside the church or in your house உங்களுடைய வீட்டிலோ சபைக்குள்ளாக வரும் பொழுது 6 மணியை போல கடிகாரத்தில் இருக்கிற 6 மணியை போல உங்களுடைய முகத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் so whatever is your heart's desire உங்களுடைய இருதயம் எதையெல்லாம் விரும்புகிறதோ God says I will give it to you ஆண்டவர் சொல்கிறார் நான் அதை உனக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி Now look at Philippians chapter 2 verse 13 Philippians 2nd adhigaram vasanam 13th vasanam Somebody read it please Yarad vasikalam Hallelujah Hallelujah For it is God which worketh in you both to will and to do of his good pleasures ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் Now listen to me என்னை கவனியுங்கள் what all god is doing ஆண்டவர் எவைகளெல்லாம் செய்கிறார் See, Paul says god makes us to will and to do ஆண்டவர் இந்த வசனத்தின்படியாய் பார்க்கும் பொழுது அவருக்கு விருப்பமானதையும் அவர் செய்ய நினைத்ததையும் நம்மிலே செய்ய வைக்கிறவர் Hallelujah Hallelujah But what is that we are doing நாம் என்ன செய்கிறோம் We will but ask God to do நாம் விரும்புகிறோம் கர்த்தரை செய்யுங்கள் என்று கேட்கிறோம் That is very very wrong அது மிகவும் தவறான ஒரு காரியம் But what we should always say is நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் God I do not know what I should will ஆண்டவரே என்னுடைய சித்தம் என்னவென்று எனக்கு தெரியாது So you make your will come into my heart உம்முடைய சித்தத்தை என்னுடைய இருதயத்திலே நீர் வையும் And you help me to do the will அந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் Hallelujah Hallelujah Just for a moment imagine ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் if you are given an option that you can desire for anything you like உங்களுடைய விருப்பத்தின்படியாக நீங்கள் எதை வேணுமானாலும் கேட்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் I tell you we will ask anything and everything which is against the will of God ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிரான காரியங்களை நாம் கேட்க ஆரம்பிப்போம் what happened then is அப்பொழுது என்ன நடக்கும் like what paul wrote ephesians in chapter 2 verse 3 எபேசியர் 2 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல் எழுதினது பிரகாரமாக here he talks about the past life that is before we coming into god before knowing the will of god ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முன்பதாகவும் தேவ சித்தத்தை அறியாமல் செய்த காலத்தை குறித்து சொல்கிறார் verse 3 says among whom also we all once conducted ourselves in the lust of our flesh fulfilling the desires of the flesh and of the mind and whereby nature children of wrath just as the others எபேசி 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் Just listen to me என்னை கவனியுங்கள் Paul is saying if you are given the option of desiring whatever you want உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் என்ற ஒரு விருப்பம் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தால் Then he says we will conduct ourselves in the lust of the flesh நாம் மாம்சத்தின் இச்சையின் பிரகாரமாக நடந்து கொள்வோம் என்று அவர் சொல்கிறார் He says we'll start to do all things that our flesh desires நம்முடைய மாம்சம் எவைகளை இச்சிக்கிறதோ அதையெல்லாம் கேட்போம் என்று அவர் சொல்கிறார் Once you do that அதை நாம் செய்வோமே என்று சொன்னால் He says you'll become children of the wrath நாம் கோபாக்கினையுடைய பிள்ளைகளாக மாறி விடுவோம் என்றும் சொல்கிறார் Hallelujah Hallelujah My dear brother my dear sister என் கர்மியான சகோதரனே That is not God's will in our life அது கர்த்தருடைய சித்தம் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே God's will
will is that ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் we should be a children of blessing நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் he does not want us to be a children of wrath in this world இந்த உலகத்திலே கோபாக்கினின் பிள்ளைகளாக அல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் so that is why bible says always be delightful in the lord ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும் and he will give you everything that you need நம்முடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் அருளி செய்வார் if you allow god to raise the desires of his will in your heart நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக தேவ சித்தத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது and then he will give that desire in your life நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நமக்குள்ளாக கொடுப்பார் hallelujah hallelujah how are we going to face 2020 2020ஐ நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் we're going to face it being in the lord நாம் கர்த்தருக்குள்ளாக காணப்பட போகிறோம் how do we do that எப்படி அதை செய்ய போகிறோம் we're going to be confident நாம் தைரியமாக இருக்க போகிறோம் we're cheerful in the lord கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் and the third thing மூன்றாவதாக psalms 37:5 சங்கீதம் 37:5 it says commit your ways to the lord trust also in him and he shall bring it to pass உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் hallelujah hallelujah the psalmist saying if you want to live in the lord in 2020 2020லே ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வாழ விரும்பினால் then you need to commit your ways to the lord உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் hallelujah hallelujah so this passage was not written for unbelievers இந்த வசனங்கள் அவிசுவாசிகளுக்கு எழுதினது அல்ல but this is written for people who want to live a righteous life ஆண்டவருக்குள்ளாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு எழுதப்பட்டது it is written to people who want to fulfill want to see god's purpose being fulfilled in their life கர்த்தருடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்களுக்காக எழுதப்பட்ட வசனங்கள் I would say this is written to people whose steps are ordered by god ஒவ்வொருடைய நடைகளும் ஆண்டவராலே உறுதியாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக எழுதப்பட்ட சங்கீதமாய் காணப்படுகிறது so that is why the bible says the psalmist says ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் in every step of the way commit your ways to the lord உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுதும் உங்களுடைய வழியை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நடங்கள் i'm not talking about the physical steps that we take in this world நாம் சரீர பிரகாரமாக எடுக்கிற அடிகள் அல்ல I'm talking about the life's decisions that you take. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முடிவுகளை நாம் எடுக்கிறதான அடிகள். Because Bible says in all your ways. உங்களுடைய எல்லா வழிகள் என்று வேதம் சொல்கிறது. That means the direction you want to go. நாம் எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். The decision you want to take. நாம் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். The choices that you want to make. என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். Bible says commit everything into the hands of the lord அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள் என்று வசனம் சொல்கிறது hallelujah hallelujah as a child of god ஒரு தேவனுடைய பிள்ளையாக our heart's desire is always to live a life pleasing to god ஆண்டவருக்கு என்று பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும் so we say we always want to do the will of god கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று நாம் சொல்கிறோம் but many times what happens we get confused ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் குழப்பத்திலே வந்து நிற்கிறோம் I do not know what to do நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் நிற்கிறேன் I don't know where to go எங்கு செல்வது என்று எனக்கு தெரியவில்லை I don't know which to choose எதை நான் தேர்ந்தெடுப்பது என்றும் எனக்கு தெரியவில்லை Many time the choices are there in right in front of us பல நேரங்களிலே தேர்ந்தெடுப்பு நமக்கு முன்பதாக தான் இருக்கிறது We are not able to make the right choice ஆனால் அதிலே எது சிறந்தது என்று சொல்லி நம்மாலே தேர்ந்தெடுக்க முடியாமல் இருக்கிறோம் But sometimes when we choose what is in front of us சில நேரங்களிலே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் then that becomes a disaster for us அது நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு பெரிய அழிவை கொடுக்கிறதாய் மாறுகிறது that is why the bible teaches us ஆகவே தான் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிற காரியம் there are many ways before you நமக்கு முன்பதாக अनेक வழிகள் காணப்படுகிறது but you do not choose a way அந்த வழிகளை நீ தேர்ந்தெடுக்காதே but commit your ways to the lord உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கென்று ஒப்புவி என்று சொல்லப்படுகிறது ask god to take complete control of your decision உங்களுடைய எல்லா யோசனைகளையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் ask the holy spirit to guide you when you make your choices நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுப்பு என்று வருகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஆலோசனை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும் always allow god to take the final call in all your decision and choices உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிறதான எல்லா யோசனைகளிலும் கடைசியாக ஆண்டவர்தான் அதற்கு முன்னோக்கி காணப்பட வேண்டும் one instance is a great example
one incident is a great example. ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு உதாரணமாய் காணப்படும். Turn to Genesis chapter 24. ஆதியாகமம் 24வது அதிகாரம். There we read about Abraham and Eliezer. அங்கே ஆபிரகாமும் எலியேசரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Abraham gives his chief servant Eliezer a big task. அங்கே ஆபிரகாம் தன்னுடைய முதன்மையான வேலைக்காரனாக எலியேசருக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். It is a unique mission for Eliezer. அது எலியேசருக்கு ஒரு சிறந்த ஒரு வேலையாக காணப்படுகிறது. He has not done anything like this before. அதற்கு முன்பதாக எலியேசர் இப்படிப்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்ததில்லை. The decision he is going to take, அவர் எடுக்க போகிறதான முடிவானது, is going to determine the future of Abraham's family. ஆபிரகாமுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற ஒன்றாய் காணப்பட போகிறது. So what does his master do? அங்கே அவருடைய எஜமான் என்ன செய்கிறார்? Trusted Eliezer so much. அவர் எலியேசரை அதிகமாக நம்பினபடினாலே, he filled him with lots of treasure. அவருக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து, and he gave him the privilege to go choose a bride for his son Isaac. அவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஏற்ற மனவாட்டியை தேர்ந்தெடுக்கும்படியான ஒரு பொறுப்பை எலியேசருடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Eliezer got the trust of his master. அங்கே எலியேசர் தன்னுடைய எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக மாறுகிறார். He had lot of treasures with him. அவரிடத்தில் அநேக வெகுமதிகள் இருக்கிறது. He got the required transport to go and find someone. அங்கே ஏற்ற மனவாட்டியை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு சரியான ஒட்டகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. He got the freedom to choose the bride for his master's son. அங்க எஜமானுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முழு அதிகாரமும் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. Everything was in Eliezer's favor. எல்லாமே எலியேசருடைய தயவின்படியாக காணப்படுகிறது. Now what did Eliezer do? எலியேசர் என்ன செய்தார்? After a long journey, he nears his destination. அவர் அதிக தூரம் பிரயாணப்பட்டு வரும்பொழுது ஒரு இடத்திற்கு வந்து அடைகிறார். And finally he comes to the well. அவர் கடைசியாக ஒரு கிணற்றண்டை வருகிறார். He comes to the well at a time when the women comes to draw water from the well. அந்த கிணற்றிலே பெண்கள் தண்ணீர் எடுக்கிறதான அந்த நேரத்திலே அவர் அந்த கிணற்றண்டை வருகிறார். So when he saw many women come there to take water, அங்கே அநேக பெண்கள் தண்ணீர் எடுக்கும்படிக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். Eliezer could have trusted his gut feeling. அங்கே எலியேசர் உணர்ச்சியை பிரயாணத்தினுடைய கடைசி நேரத்திலே நாம் கடந்து வரும்பொழுது என்று நமக்குள்ளாக ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே தவறான ஒரு முடிவை நாம் எடுக்கிறோம். எலியேசர் செய்த ஒரு காரியம் என்ன? Let's read verse 12, chapter 24, verse 12. ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். And then he said, O Lord God of my master Abraham, please give me success this day and show kindness to my master Abraham. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். Hallelujah. Hallelujah. So what Eliezer was saying there, இங்கே எலியேசர் சொன்னது என்னவென்று சொன்னார்? He said, God, I've come here to take a decision of choosing a bride for my master's son. என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை எடுக்கக்கூடிய ஒரு வேலையில நான் வந்திருக்கிறேன். And let it not be my choice. அது என்னுடைய தேர்ந்தெடுப்பாக இருக்க வேண்டாம். But I commit the choice in your hands. அந்த தேர்ந்தெடுப்பு உம்மாலே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டேன். You choose the right bride for me, my Lord. எங்களுக்கென்று ஏற்ற ஒரு மணப்பெண்ணை நீர் அமைத்து தாரும் என்று சொல்லி கேட்கிறார். Hallelujah. Hallelujah. So today evening as you're going to step into 2020, 2020 குள்ளாக நாம் நுழைய என்ன தேவை என்று எனக்கு தெரியாது. செய்ய போகிறீர்கள் என்றும் தெரியாது.
நான் சொல்லுவதெல்லாம் உங்களுடைய வழியை ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். Because in Matthew chapter 7 verse 11 Jesus said மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். He says if your evil fathers can give good gifts to your children பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது then how much more your father in heaven will give good things to those who ask him பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா Hallelujah Hallelujah My dear brother my dear sister என் கர்மியான சகோதரனே சகோதரியே Commit your ways to the Lord உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் The decision either it could be a small one or a big one அந்த முடிவு ஒருவேளை சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் Give it to God and ask him to choose it for you அதை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நீர் எனக்காக தேர்வு செய்யும் என்று கேளுங்கள் Yes 37 5 again மீண்டுமாக 37:5 ஐ நாம் வாசிக்கலாம் It says commit your ways to the Lord trust also in him and he shall bring it to pass உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் Coming back to Eliezer மீண்டுமாக Eliezer சம்பவத்துக்கு வருவோம் Eliezer asked God the girl whom I asked for water should say I will give you water and will also give water to your camels Eliezer than manadile vendikonda oru kaaryam enna vendu sonnal naan endha pennidathile thannir kekkirano andha pen enakkum enudaiya ottagathukkum thannir kodukka mun vara vendum endru vendinaan A strange prayer by Eliezer here idu Eliezer nal eredukapatta oru vithyasamana oru jabama irukkirathu He was an unknown person and getting for himself itself would have been difficult on that time avar sendirunda andha oorile avara yaar endru anga yaarukkume theriyadhu appadi patta oor அவருக்கு தண்ணீர் கொடுப்பதே பெரிய காரியம் அதோடு மட்டுமல்ல அவருடைய ஒட்டகத்துக்கும் தண்ணீர் கொடுக்க முன் வர வேண்டும் என்று கேட்கிறார் That is why the psalmist says when you commit your ways to the God to the Lord ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிற வழிகளை And you trust him with all your heart உங்களுடைய எல்லா இருதயத்தோடு முழு இருதயத்தோடும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது He will bring your heart's desire to pass அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்கிறார் And as Eliezer prayed it happened on that day அந்த நாளில் எலியேசர் எப்படியா ஜெபித்தாரோ அவிதமாகவே காரியம் வாய்க்கப்பட்டது Today we call God only when we are in trouble நாம் இந்த நாளில் ஆண்டவரை கூப்பிடுகிறோம் நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் என்று சொல்லி Say God I fall into this pit come and save me ஆண்டவரே நான் குழியிலே விழுந்து விட்டேன் என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறோம் But before taking that path if you committed that path in God's hand அந்த வழியை எடுப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்திருப்போம் என்று சொன்னார் Then God would have made sure you don't fall into the pit that was in the way அந்த வழியிலே இருந்த குழியிலே விழாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்தி இருப்பார் My dear brother my dear sister என் கர்மியான சகோதரனே சகோதரி Maybe 2019 was a long journey like Eliezer in your life 2019 வருஷமானது எலியேசர் எடுத்த ஒரு நீல பிரயாணத்தை போல உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம் Maybe you just reached your destination ஒருவேளை இப்பொழுதுதான் நீங்கள் அடைய வேண்டிய இடத்துக்கு வந்து அடைந்திருக்கலாம் But I tell you in 2020 if you are in the Lord 2020 லே ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் God will help you reach the destination அந்த இலத்தை அந்த ஸ்தலத்தை நீங்கள் ஏற்ற நேரத்திலே அடைவதற்கு ஆண்டவர் உதவுகிறார் God will make it come to pass in your life கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் Maybe you are searching for a bride or bridegroom all these years இத்தனை ஆண்டுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற மணப்பெண் மணமகன் வேண்டும் என்று காத்திருக்கலாம் Maybe you are looking for opening for a new ministry in your life உங்களுடைய வாழ்க்கையில எனக்கென்று புதிய ஊழியம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் Maybe you are looking to start a new career உங்களுக்குள்ளாக ஒரு புதிய வேலை வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் you have been traveling keeping this mind on your desert journey இதெல்லாம் மனதிலே வைத்து ஒரு வனாந்திரத்திலே யாத்திரையை போல நடந்து கொண்டிருக்கலாம் maybe you be thinking oh 2020 has come what is that I'm going to do நீங்கள் மனதிலே யோசிக்கலாம் 2020 வந்து விட்டதே நான் என்ன செய்ய போகிறேன் என்று if you have been having these thoughts in your mind இந்த எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்குமே என்று சொன்னால் I tell you tonight இந்த இரவிலே நான் சொல்கிறேன் look to God and say ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் I've been walking in this journey ஆண்டவரே இந்த பிரயாணம் எனக்கு நீண்டதா இருக்கு நடந்து கொண்டிருக்கிறேன் I'm not able to find a solution இதற்கென்று ஒரு முடிவை நான் பார்க்க முடியாமலே இருக்கிறேன் Today at the end of 2019 I commit my ways in your hands இந்த 2019 உடைய இறுதி வேளையிலே என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் Take care of it show me your choice எல்லாவற்றையும் நீர் ஆட்கொள்ளும் உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் And let it come to pass அது என்னுடைய வாழ்க்கையை வாய்க்க பண்ணுவீராக என்று கேளுங்கள் Shall we give a clap offering கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் Thank you.
How are we going to face the Lord in 2020? 2020-ல கர்த்தரை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? Now, are we going to face 2020? 2020-ஐ நாம் எப்படி எதிர்கொள்ள இருக்கிறோம்? We're going to face it in the Lord. கர்த்தருக்குள்ளாக எதிர்கொள்ள போகிறோம். By being confident. அவருக்குள்ளாக நம்பிக்கையோடு இருந்து. By being cheerful. அவருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருந்து. By committing your ways in the Lord. நம்முடைய வழிகளை அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்தவர்களாக. Lastly, Psalms 37:7. கடைசியாக சங்கீதம் 37:7. Can somebody read it? யாராவது வாசிக்கலாம். Hallelujah. Hallelujah. It says, rest in the Lord and wait patiently for him. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. So be confident. முதலாவதாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். Commit your ways. நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Now I would say stay calm in the Lord. இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக அமர்ந்து இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. See, staying calm in circumstances is never easy. நம்முடைய சூழ்நிலைகளிலே அமைதலோடு அமர்ந்திருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். Staying calm in unruly condition is very difficult. சரி இல்லாத சூழ்நிலைகளிலே அமைதலோடு காணப்படுவது மிகவும் கடினம். Read the verse carefully. இந்த வசனத்தை கவனமாய் வாசித்தால் the second part says do not fret because of him who prospers in his way, because of the man who brings wicked scheme to pass. இந்த வசனத்தின் இரண்டாம் பகுதி சொல்கிறது காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. In fact it talks about two people here. இங்க ரெண்டு விதமான ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. It says சொல்லப்பட்டிருக்கிறது. The first man is putting his trust on God. முதலாவது மனிதன் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவன். But the second man does not trust God. ஆனால் இரண்டாவது மனிதன் கர்த்தர் மீது நம்பிக்கை அற்றவன். But the man who's trusting God is failing in his life. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் எப்படி அமைதலோடு காத்திருக்க முடியும்? That's why the psalmist says. ஆகவே தான் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார். If the other person is prospering. மற்றவர்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக செழிப்புள்ளவர்களாக மாறுவதை பார்த்து எரிச்சலாகாதே. Cruel evil devices come to pass. அவர்களுடைய பொல்லாப்பானது நடந்து கொண்டே இருந்தாலும் கூட. He says rest in the Lord. நீ கர்த்தருக்குள்ளாக அமர்ந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You be calm. நீ அமர்ந்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்குள்ளாக பொறுமையாய் காத்திரு என்று சொல்கிறார். The last couple of sermons we talked about Joseph. கடந்து போன சில செய்திகளிலே யோசேப்பை குறித்து நாம் வாசித்தோம். See, when everything in the life of Joseph was against him. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எதிராக சூழ்நிலைகள் காணப்பட்டிருந்தாலும். It looked like a big storm was brewing around him. அவனை சுற்றி ஒரு பெரியதான ஒரு காற்று அடித்துக் கொண்டிருந்தாலும். Evil was winning for good in Joseph's over good in Joseph's life. யோசேப்புடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பது மேற்கொண்டு காணப்பட்டு கொண்டிருந்தது. The schemes and plots of the enemy was winning. அங்கே எதிராளியுடைய திட்டங்கள் தான் ஜெயித்து கொண்டிருந்தது. How did Joseph face the situation? அந்த சூழ்நிலையை எவ்விதமாக யோசேப்பு சந்தித்தார்? Not once he murmured. ஒரு முறை கூட அவர் முறுமுறுக்கவில்லை. Not once he complained to God. ஒரு முறை கூட ஆண்டவரிடத்திலே முறையிடவும் இல்லை. We see that Joseph remained calm. அங்கே யோசேப்பு அமைதியோடு காணப்பட்டார். And what was the result? அதுடைய முடிவு என்னவாக இருந்தது? In the end, God lifted him to a place where nobody could touch him. எந்த மனிதனும் தொட முடியாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். Hallelujah. 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 My dear brother, my dear sister. என் கர்மியான சகோதரி சகோதரியே. Whatever situation you faced in 2019. 2019-ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும். It's going to end in another 20 minutes. இன்னொரு 20 நிமிடத்திலே அது முடிவுக்கு வரப்போகிறது. If you're not been calm in 2019. 2019-ல நீங்கள் அமைதலோடு காத்திருக்காமல் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால். But tell God as I'm entering 2020. ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள் 2020-க்குள்ளாக போகிற வேளையிலே. I'm going to
2020 I'm going to be in the Lord. 2020 இல் நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்க போகிறேன். And I'm going to be calm in the Lord. நான் கர்த்தருக்குள்ளாக அமைதலோடு அவருக்கு நான் காத்திருக்க போகிறேன். Hallelujah. 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 Tonight God is looking for people who say I'll be calm in all situations. இன்றைக்கும் ஆண்டவர் யார் யாரெல்லாம் அவருடைய வாயினாலே நான் அமைதலோடு மக்காய் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட மனுஷரை தேடுகிறார். He does not want to take vengeance against people who did evil to you. உங்களுக்கு விரோதமாக யார் என்ன தீமை செய்தார்களோ அவர்களை பழிவாங்க கூடிய நோக்கம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டாம். So God says in 2020 be in the Lord. 2020-லே கர்த்தருக்குள்ளாக காணப்படுங்கள். Be calm continually. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக அமர்ந்து காத்திருங்கள். Be calm consistently. எப்பொழுதும் கர்த்தருக்கென்று அமர்ந்து அவருடைய செய்கைக்காய் காத்திருங்கள். Then God will bring forth deliverance in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. As you enter 2020. 2020-ஐ நாம் நுழைய போகிறோம். Be in the Lord. கர்த்தருக்குள்ளாய் இருங்கள். When you are in the Lord, be confident in the Lord. கர்த்தருக்குள்ளாக இருக்கிற வேளையிலே கர்த்தர் மீது மட்டுமே நம்பிக்கையோடு இருங்கள். So that God will help you to do good. அப்பொழுது நீங்கள் நன்மை செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். And if you keep on doing good, then God will make 2020 a year of 2020 a prosperous year. நீங்கள் நன்மை செய்து ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருக்கும் பொழுது 2020-ஐ ஆண்டவர் செழிப்படைய செய்கிறவராய் இருக்கிறார். And you will live safely and God will feed you. நீங்கள் பாதுகாப்பா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். Be cheerful in the Lord. கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியோடு இருங்கள். And he will give you all the desires of your heart. உங்கள் இருதயத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்கிற அத்தனையும் ஆண்டவர் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். Be committed in the Lord. கர்த்தருக்கு உங்களுடைய வழியை ஒப்புக்கொடுங்கள். He will bring everything that you desire to pass. நீங்கள் எவைகளெல்லாம் விரும்புகிறீர்களோ அந்த காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். And be calm in the Lord. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் அமைதலோடு காத்திருங்கள். He will deliver you with a mighty hand. அவருடைய ஓங்கிய புயத்தினாலே தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். Hallelujah. 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 As we enter 2020. 2020-ஐ நாம் நுழைய இருக்கிறோம். As you start praying for 2020. 2020-க்காக நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே Say God I am confident. ஆண்டவரே நான் உம்மேலே நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுங்கள். Tell God I'm cheerful. ஆண்டவரே நான் உமக்குள்ளாய் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுங்கள். Tell God I'm committed. ஆண்டவரே உம்முடைய என்னுடைய வழிகளை உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். Say God I'll be calm in all situations. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உமக்குள்ளாக அமர்ந்து காத்திருப்பேன் என்று சொல்லுங்கள். That is the prayer in your lips. அதுவே உங்களுடைய உதட்டின் ஜெபமா இருக்குமே என்று சொன்னார். And I tell you 2020 will be year of blessing for you. இந்த 2020-ஆம் ஆண்டானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக மாற போகிறது. God is going to fulfill all the desires of your heart. உங்களுடைய இருதயத்தினுடைய எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவர் அருள் செய்கிற ஆண்டாய் இருக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.